ஒரு சில மனுஷங்க தன் வீடு தன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் முக்கியம் நினைக்கிறாங்க. நாட்டு நலனை பத்தி கவலைப்படுறது இல்ல. பரத், நான் சின்னவனா இருக்கும் போது சொத்து சுகத்தை விட நாடுதான் முக்கியம் நினைச்சேன். நாட்டு சுதந்திரத்துக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தேன். நாட்டு சுதந்திரத்தை பற்றி கவலைப்படாத, இந்த உயிரை காப்பாத்திக்கணும்னா ஏதாவது தியாகம் செஞ்சாகணும். பைரவன், கொள்ளக்கார பைரவன், என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் தினகரன். ஆனா இந்த ஆயுதங்களை பத்திரப்படுத்திக்கிட்டா இந்த கொள்ளக்கார பைரவன் இந்த நாட்டுக்கே மகனை இல்லாத மகாராஜா ஆயிடுவான். அதுக்குதான் இந்த பயங்கர ஆயுதங்களை யாருக்கும் தெரியாம ஓம் வீட்டுல ஒளிச்சு வைக்கிறேன். இது என்ன அக்கிரமம்? எந்த வழியும் இல்லாதப்ப செய்ய வேண்டியது அக்கிரமம் தானே. தினகரன், இந்த சுற்று வட்டாரத்துல உனக்கு இருக்கிற நல்ல பேரு வேற யாருக்கும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸுக்கும் உன் மேல சந்தேகம் வராது. அதனாலதான் இங்க வச்சுட்டு போறேன். பாருங்க தினகரன், இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா உங்க கதை. ஹலோ இன்ஸ்பெக்டர் வியாதவியாஸ் ஹியர். நான் உடனே புறப்பட்டு வரேன் சார். அர்த்தராத்திரில போன் வந்திருக்கேன். என்ன சார் விஷயம்? கொள்ளக்கார பைரவன் தினகரன் வீட்டில் பாம்புகளையும் துப்பாக்கிகளையும் ஒழிச்சு வச்சிருக்கான். அவனை தீர்த்து கட்டுறேன். நீ ஸ்டேஷன்ல அலர்ட் ஆயிரு. எஸ் சார். போலீஸுக்கு சொன்னியா? போலீஸுக்கு ஏன் சொன்னேன்? தேச பக்தன் தானே நீ. தேசத்தை காப்பாத்துறதுக்காக சொன்னியோ, என்ன புடிச்சு கொடுக்கறதுக்காக சொன்னியோ? மொத்தத்துல சொல்லிட்ட, இப்ப யாரு உன்னை காப்பாத்துவாங்க? இந்த கொள்ளக்கார பைரவனை அப்பா எட போட்டுட்டல நீ. டேய், எங்க அப்பாவை ஏதாவது செஞ்சீங்க சுட்டுடுவேன். போறீங்களா இல்லையா? முதல்ல இங்க இருந்து சந்தோஷப்படியா? இங்க பாரு, மிஞ்சி போனா இந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆகும் போது நீ ஒரு எஸ்ஐயோ இல்ல சர்க்கிளோ ஆக போற. ஆனா ரிட்டையர்மெண்டே இல்லாத மக்கள் சேவையை நான் உன்ன செய்ய வைக்கிறேன். உன் பின்னாலேயே இருப்பேன். மக்கள் சேவை, புரிஞ்சுதா?
என்னோட ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடியவன் எவனாவது இருக்கானா? இருக்காண்டா இருக்காண்டா இருக்காண்டா. ஒன்னு விட்டேன்னா உன் பாட்டம் முப்பாட்டம் கிட்ட போயிடுவேன். Start.